வெல்கம் டு கங்கா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொடக்கத்தான் தோசை. மொடக்கத்தான் தோசையும் அதுக்கு சைடிஷாக உரப்பு தொழில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மொடக்கத்தான் தோசை ரொம்ப நல்லதுங்க. எப்படி பண்ணோன்னா, இந்த மொடக்கத்தான் இலை இருக்கல, ஒன்று ஒன்றா பிச்சிங்கனாலே வந்துடும். இலை மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. வயலில் கொல்லையில் இந்த மொடக்கத்தான் இலை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதை அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிட்டா உடம்பு இருக்காது, கோல்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா க்யூர் ஆகிடும். அடிக்கடி சேர்த்துக்குங்க, ரொம்ப ஹெல்த்தி. இந்த பாருங்கள், இலையை மட்டும் ஆஞ்சி வச்சுருக்கேன். நம்ம இலை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இலை சேர்க்க சேர்க்க தோசை பச்சையாக இருக்கும். இதுக்கு அளவு கிடையாது. நம்ம இலைக்கு தகுந்தாப்பில் அரிசி வந்து கூட குறைச்ச சேர்த்துக்கலாம். நான் ஒரு படி அரிசி சேர்த்துருக்கேன். நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மூணு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க. நாலு பேர் சாப்பிட்லாம், அடுத்த வேலைக்கு கூட இருக்கும். தோசை மாவு மாதிரி இதையும் நம்ம ஸ்டாக் வச்சு வேணுங்க போதெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ கிரைண்டரில் அரிசி சேர்த்துருக்கேன். நம்ம தோசை மாவு எப்படி அரைப்போமோ அதே பதத்தில் அரைச்சிக்கிட்டால் போதும். அரிசி நல்லா களைஞ்சிட்டு இட்லி அரிசியே சேர்த்துக்குங்க. நீங்கள் இட்லிக்கு என்ன அரிசி போடுவீங்களோ அதே சேர்த்துக்குங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அரிசியை போட்டு ஓட விட்டோன்னே கொஞ்ச நேரம் கடிச்சு நம்ம வச்சுருக்க மொடக்கத்தான் இலையை நல்லா அலசிட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். மொடக்கத்தான் இலையை சேர்க்க போகிறேன். நல்லா அலசினதுக்கப்புறம் இலை நல்லா வெறச்சு போயிருக்கும். நல்லா இதில் சேர்த்துக்கோங்க. கிரைண்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது பாட்டே அரைப்படும். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவாகவே அரைப்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அடிக்கடி தண்ணி மட்டும் தெளித்து தெளித்து விடுங்க போதும். தோசை மாவு பதத்தில் இருந்தாலே போதுமானது. நல்லா அரைப்பட்டுட்டு பாருங்கள். இந்த தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைக்கேற்ற உப்பை நம்ம இந்த மாவோடையே சேர்த்துக்கலாம். ஒரு புடி உப்பு சேர்க்குறேன். ஒரு படி அரிசிக்கு ஒரு புடி உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் தோசை மாவுக்கு எப்படி சேர்ப்பீங்களோ அதை பார்த்துக்கிட்டு சேர்த்தா கூட பிரச்சனை இல்லை. மாவு வலித்து எடுத்தாச்சு. மாவு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக புளிக்கணும். எப்படி நம்ம சாயந்தரம் மாவு அரைச்சி வைக்கிறோன்னா அடுத்த நாள் காலையில் தான் தோசை ஊற்றோம்ல, அது மாதிரி தான் இந்த மாவும் புளிக்கணும். அதுக்கு இப்போ துவையல் காட்ட போகிறேன். பூண்டு, பட்டை மிளகாய், உப்பு, மூணே பொருள் சூப்பரான துவையல் ரெடி ஆகிடும். இதை மிக்சியில் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், நம்மளோட உரப்பு துவையல் ரெடி ஆகிட்டு நல்ல பேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், அம்மியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி புளிச்ச மாவு, அதாவது அந்த மாவு காலையில் தோசை ஊற்றுறேன். நைட்டு அரைச்ச மாவை காலையில் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உடனே ஊற்றக்கூடாது, நல்லா மொறு மொறுன்னு வருங்க இந்த தோசை. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றி தோசையை நல்லா மொறுவலாக்கி எடுக்கலாம். தோசை நல்லா படல் படலாக வரும். பீயும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் தோசைக்கல்லில், அப்படிலாம் கவலையே படாதீங்க. விளக்கெண்ணெய் மட்டும் தோசைக்கல்லில் ஊற்றிட்டு தோசை ஊற்றி பாருங்கள், ஈஸியாக வரும். என்னோடய மொடக்கத்தான் தோசை வெண்ணெய் உரப்பு துவையல் செம்ம காம்பினேஷனுங்க. கொஞ்சோண்டு வெண்ணெயை மேலே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.